உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் சார்பில் ஆர்சிடி லிம் டு ரன் திட்டம் துவக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் பல ஆண்டுகளாக பின்தங்கிய மக்களுக்காக செயல்பட்டு வரும் ஒரு அமைப்பாக உள்ளது. இந்நிலையில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் சார்பில் ஆர்சிடி லிம் டு ரன் திட்டம் துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் துவக்க விழா கோவை காஸ்மோபாலிட்டன் கிளப் ஜிவி மஹாலில் இன்று நடைபெற்றது. ரோட்டரி மாவட்ட ஆளுநர் விஜயகுமார், கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தனர். மேலும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக விஜயம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத், ரோட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரா, ரோட்டேரியன் எஸ் கோகுல்ராஜ், ரோட்டேரியன் பி இளங்கோ மற்றும் ரோட்டேரியன் பி பாலாஜி பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் ரோட்டேரியன் மோகன்ராஜ், ரோட்டேரியன் குகன், டாக்டர் சுமன், பொருளாளர் ரோட்டேரியன் விக்னேஷ், ஐபிபி ரோட்டேரியன் சுந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆர்சிடி லிம் டு ரன் திட்டத்தின் தலைவர் ஏ காட்வின் கூறுகையில், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுனின் இந்த திட்டம் உலக நிதியில் செயல்படுத்தப்படுகிறது. இவை மூட்டு உள்பகுதியில் ஏற்படும் தசையின் காயங்களை குணப்படுத்த நுண்துளை அறுவை சிகிச்சைக்கு இலவசமாக உதவுகின்றன. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இது சர்வதேச நிதியில் பெறப்படும் இரண்டாவது திட்டம். கோவை விஜயம் மருத்துவமனையில் நடத்தப்படும் இந்த திட்டம் டாக்டர் சுமன் மற்றும் அவரது குழுவின் மேற்பார்வையில் நடக்கிறது. இரண்டு வகையான இது அமல்படுத்தப்படுகிறது. மூட்டுவலியால் பாதிக்கப்பட்ட விளையாட்டு வீரர்கள் என ஒரு வகையும், இதயவலியால் தினமும் அவதிப்படும் நிதி வசதி அற்றவர்களுக்கு இந்த சிகிச்சைகள் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் முதல் பயனாளியாக அன்னூரைச் சேர்ந்த கபடி விளையாட்டு வீரரும் வெல்டிங் தொழில் செய்து வருபவருமான ராஜதுரை தேர்வாகி உள்ளார். அறுவை சிகிச்சைக்கு பின் இவர் தற்போது நடக்கத் தொடங்கியுள்ளார். இந்த சிகிச்சையை பெற விரும்புவோர் முதலில் தங்களது செலவில் முழங்கால் மூட்டில் ஏற்பட்டுள்ள சவ்வு கிளிப்பை ஸ்கேன் செய்து பின்னர் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுனை அணுக வேண்டும் என்றார். திட்டத்தின் துணைத் தலைவர் ஷியாம் அடுத்த ஆண்டின் தலைவராக பொறுப்பேற்க உள்ளார். அனைத்து ஆவண பணிகளையும் மேற்கொள்ள சுமித் மற்றும் டாக்டர் சுமன், முன்னாள் தலைவர்கள் பாலாஜி, சதீஷ், விஜய ராகவன், பிரகாஷ் உள்ளிட்டோர் ஆதரவளித்து வருகின்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் நடத்தும் லிம் டு ரன் என்ற உலகளாவிய மானிய திட்டத்தின் சேர்மன், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் நடத்தும் லிம் டு ரன் என்ற திட்டமானது ஒரு ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி, கீஓல் மெத்தட்ல வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்து முட்டிக்கு மேல இருக்கக்கூடிய லிகமெண்ட், கீழே இருக்கக்கூடிய லிகமெண்ட், இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வந்து விஜிஎம் மருத்துவமனையில் வந்து நாங்கள் இலவசமாக வந்து பண்ணுறது தான் இதோடைய எண்ணமே. இதில் வந்து இரண்டு வரையான பிரிவுகளை வந்து நாங்கள் பார்க்குறோம். முதல் பிரிவில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படும் திட்டம் இது. அவங்களுக்கு வந்து முட்டியில் ஜவ்வில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலியமாக அவங்களை உள்ளே கொண்டு வந்து இந்த சர்ஜரி அவங்களுக்கு வந்து இலவசமாக பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு அனுதின தொழிலாளிகள், அவங்க வந்து பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பண தட்டுப்பாடு காரணமாக இந்த முட்டியுடைய பிரச்சனை இருந்து அவங்க தொழில், அவங்களுடைய சராசரி வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த திட்டத்தின் கீழே வந்து நாங்கள் கொண்டு வர்றதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் மற்றும் கொச்சுவஃப் ஜோசப் சித்திரப்பள்ளி டைரக்ட் டேர்ம் கிஃப்ட் ஃபண்ட், அதுக்கப்புறம் யூஎஸ்ஏலேருந்து ரோட்டரி கிளப் ஆஃப் ஜெர்மன் டவுன் மெஃபஸ், இந்த மூன்று அங்கங்களும் சங்கங்களும் சேர்ந்து தான் வந்து இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுறோங்க. இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பு 40 லட்சம் ரூபா. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 பயனாளிகள் இதன் மூலியமாக வந்து பயன்பெறுவாங்க. இது பிஜிஎம் மருத்துவமனையுடன் சேர்ந்து நாங்கள் பண்ணக்கூடிய இந்த திட்டம். இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னென்னா விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு முட்டியுடைய பிரச்சனையினால அவங்களுடைய மேலே மேலே அவங்களுடைய இப்போ டிஸ்ட்ரிக்ட் விளையாடுறாங்க, ஸ்டேட் விளையாடுறாங்க, மேலும் மேலும் அவங்களுடைய விளையாட்டு பாதிப்பு ஒன்றும் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் விளையாட்டு சங்கங்களை அணுகி இந்த திட்டத்தை வந்து அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே வந்து 3 பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. முதலாவது பயனாளி பார்த்தீங்கன்னா ராஜதுரை அப்படின்னு சொல்லிட்டு அன்னூரை சார்ந்தவர், கபடி வீரர், வெல்டிங் தொழிலாளி. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் காலங்களாக அவர் வந்து தொழிலுக்கே போக முடியாமல், இந்த முட்டியோடைய பிரச்சனைகள்னால தொழிலுக்கே போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விஜயம் மருத்துவமனையில் டாக்டர் சுமன் அவர்கள் தலைமையில் தான் வந்து இந்த சர்ஜரி பண்ணாங்க.
அவருடைய மேற்பார்வையில் நடந்த சர்ஜரியில வந்து 3-4 வந்து அவர் வந்து நடக்க வச்சிருக்கிறார். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப அந்த திட்டம் திருப்தியா இருக்குது. இனியும் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த திட்டத்தை வந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் செய்ய இருக்கிறோம். இந்த திட்டத்தை வந்து எப்படி நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேனாரு. முதலாவதாக இந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு ஸ்கேன் மூலியமாக வந்து அவங்க வந்து கண்டறிந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளணும். எங்கள் கிளப்பில் வந்து நாங்கள் ஒரு கமிட்டி இதுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். நான் அதோட சேர்மேன், பக்கத்தில் வந்து ரோட்டேரியன் மோகன்ராஜ் எங்கள் பிரசிடென்ட், என்னுடைய வலது பக்கம் இருக்கிறது வந்து டாக்டர் சுமன், இவர் தான் வந்து சர்ஜரி பண்ண போறார். ஸோ எங்களை வந்து இந்த தொடர்பு கொண்டாங்கன்னா நாங்கள் விஜிஎம் மருத்துவமனையில் வந்து அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவோம். டாக்டர் சுமனும் அவங்க டீமும் அந்த பயனாளியை வந்து ஆராய்ந்து அந்த இந்த திட்டத்தின் கீழே வராங்களான்னு பார்த்து எங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. எங்கள் கமிட்டிக்கு, ரோட்டரி கிளப் ஆஃப் டவுன் டவுன் கமிட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வச்சுட்டு அந்த பயனாளி உண்மையாலுமே பிலோ பாவர்ட்டி லைனு கீழே இருக்காரா, அவருக்கு இந்த பயன் தேவையாங்கிறது எங்களுடைய குழுவின் மூலியமாக ஆராய்ந்து அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே வராங்களான்னு சொல்லி இமீடியட்டாக வந்து சர்ஜரி முழுமையாக இலவசமான ஒரு சர்ஜரி பண்ணுறது தான் எங்களுடைய நோக்குங்க. இந்த சர்ஜரினா வெறும் நீங்கள் ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் உண்டான மெடிக்கல் டெஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் சர்ஜரி ஆகட்டும், இல்லை வந்து ரூம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸுங்க, டாக்டர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸு எல்லாமே இந்த திட்டத்தில் வந்து முழுமையாக நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். சர்ஜரிக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அவங்களுக்கு உண்டான பிசியோதெரபி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எங்களுடைய மருத்துவ குழுவினர் வந்து 3 மாதங்கள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிறதுக்கு. ஸோ 3 மாதங்களுக்கு உண்டான மெடிக்கல் மெடிசன்ஸுங்க, பிசியோதெரபி எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே கவர் பண்ணுறோம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து எங்களுடைய நோக்கமே என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுடைய மாநிலத்திலையும் சரி எங்கேயுமே வந்து அந்த பிரச்சனைகள்னால அவங்களுடைய வாழ்வாதாரமோ இல்லை வந்து விளையாட்டுடைய அவங்களுடைய திறமையே பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத எண்ணம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கனிவான வேண்டுதல் என்னன்னா, இது 3 கேசஸ் தான் இது வரைக்கும் நாங்கள் வந்து சர்ஜரி முடிச்சிருக்கிறோம். இன்னும் 27 கேசஸ் பண்ணோம். உங்கள் மூலியமாக இந்த திட்டத்தை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கொண்டு சென்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் நிறைய பயனாளிகள் இதன் மூலியமாக பயன்பெறுவாங்கிறத நாங்கள் நம்புகிறோம். எங்களோட இணைந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் ஆரம்பித்தது வந்து கடந்த ஆண்டுடைய பிரசிடென்ட், இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் வந்து ரொட்டேரியன் சுந்தர், செக்ரட்டரி வந்து ரொட்டேரியன் குமரனுங்க. இதை வந்து அங்கீகரித்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கடந்த ஆண்டு ஆளுநர் ரொட்டேரியன் ராஜ்மோகன் நாயர், அதே மாதிரி எங்களுடைய ஃபவுண்டேஷன் சேர்மேன் ரொட்டேரியன் செல்லா தான் இதுக்கு ரொம்ப எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். இந்த ஆண்டு கவர்னர் ரொட்டேரியன் விஜயகுமார், எங்களுடைய தலைவர் ரொட்டேரியன் மோகன்ராஜ், எங்களுடைய செயலர் ரொட்டேரியன் குகன், இதை வந்து தொடர்ந்து நடத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஆண்டு வந்து எடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் ரொட்டேரியன் பாஸ்கர், ஸ்டுவர்ட் சேர், ரொட்டேரியன் செந்தில் ராஜகோபால், இவங்க எல்லாம் வந்து டாக்குமெண்டேஷனில் வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த தருணத்தில் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். உங்களுக்கும் எங்களுடைய முழுமையான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த திட்டத்தை வந்து முழுமையாக மக்களிடத்துல வந்து கொண்டு போய் சேர்ப்பீங்கிறது நம்பிக்கையில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி வணக்கம்.